குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுனிஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டொமேட்டோ சூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் வந்து வீட்லேயே எப்படி நான் செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் செம்மையாயிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா. கண்டிப்பாக இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டொமேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து கிளீனாக 4 பார்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ தட் அது பீல் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த தோலை வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பட்டரை எடுத்து நான் வந்து ரோஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் எப்போவுமே டொமேட்டோ சூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரெட் சங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ டொமேட்டோ சூப்பில் போடுறதுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு தான் நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கணும், ஒரு சைடு நல்லா குக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு இந்த தக்காளியை வந்து ஒரு பாயிலல் வர வரைக்கும் நான் இது வந்து இது பண்ண போகிறேன். ஸோ தட் அது பீல் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஒரு பாயில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு ப்ரெட்டும் வந்து ரோஸ் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஹெவியான ஃபுட் சாப்பிட்டப்போ இந்த மாதிரி லைட்டான ஒரு சூப்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி லைட் சூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பாயில் வந்துருச்சு. இப்போ நான் இது வந்து ஆஃப் பண்ணிட போகிறேன். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த பிரெட் சங்க்ஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு க்ளீனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டொமேட்டோ சூப்பில் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க போட்டுட்டு சாப்பிட. ஸோ இது வந்து வீட்லேயே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எப்படி பண்ணிக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தோல் வந்து பீல் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா டொமேட்டோஸும் நான் எடுத்து பீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ண விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். ஸோ அதை நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கார்லிக் துண்டு ஒரு 7-8 கார்லிக் துண்டு வந்து நான் போட்டுக்க போகிறேன். அதையும் அதுலேயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. பட் நான் வந்து ஸ்டெயின் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பல்போட தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஆனியன் போட்டப்பறம் ஒரு 2 ஆனியன் பெருச அளவுக்கு ஆனியன் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பீல் பண்ணி, ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு சால்ட் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆகிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். ஸோ இந்த லெவல் அந்த ஆனியன் கிளேஷியர் வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சுன்னா போதும். இப்போ கொஞ்சம் சில்லான பிறகு நம்ம இதை வந்து பிளெண்டரில் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுட்ரு கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம், காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்து இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு மையை நைஸாக பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா இதை நம்ம ஸ்டெயின் பண்ண வேண்டியது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோடு சாப்பிட்டா தான் அதோட சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்பை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதோடய இது மட்டும்தான். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன், ஜஸ்ட் அந்த ஸ்மெல் அரோமாக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப் கன்சிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்காகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர்லேருந்து 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ பெப்பர் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு நீங்கள் லைட்டாக கரம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு நான் பார்த்திங்கன்னா நல்லா அது மிக்ஸ் அப் பண்ணிக்க போகிறேன், ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்து. ஸோ இது வந்து திக்னஸ் கொடுக்கும், நம்ம சூப் வந்து திக்னஸ் கொடுக்கும். இப்போ நான் இதை ஆட் பண்ணிவிட்ட உடனே நல்லா மிக்ஸ் அப் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸில் வரும். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழையை வந்து நான் நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் ஆகிட்டு அதுதான் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெப்பரில் பண்ணணுன்றதுக்காக தான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் சில்லி பவுடர் கூட ப்யூர் ரெட் சில்லி காஷ்மீரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் ஆல்ரெடி வச்சுருக்கேன், இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன் பவுலில். ஸோ பாருங்கள், இந்த கலர் ஆகட்டும் ஒரு நேச்சுரல் கலர். பட் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலரெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கரம் மசாலா வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஒரு ஃப்ளேவர் ரிச்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த ப்ரெட் சங்க்ஸ் எல்லாம் போட்ட பிறகு செம்ம டெலிஷியஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் டேஸ்ட் பண்ணுறச்ச நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பாய்.